கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாரம் ஒரு சிந்தனை நிகழ்வில் இந்த வார சிந்தனையாக நாம் பார்க்க போகும் தலைப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம் என காலத்தை பற்றி மிக அழகாக நம் திருவிவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவை எண்ணி நாம் வாழும்போது நம் சூழ்நிலைகள் நம்மை ஆளுவதில்லை. பவுலை போல எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றியோடு எதிர்கொள்ள அவரது வல்லமை நமக்கு உதவி செய்யும் என்பதனை அறிய கடவோம். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் தம் வழியை பின்பற்று. அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் என திருப்பாடல்கள் 37 அதிகாரத்திலே உள்ள 34 வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் நினைத்த சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம், அல்லது காலம் தாழ்த்தி கொண்டு போகலாம். ஆனால் நாம் எந்த கலக்கமும் கொள்ளாமல் மன அமைதியுடன் இருப்போம். ஆண்டவருக்காய் காத்திருப்போம். அவருடைய நேரம் வரும் வரை அவரது பலத்த கைகளுக்குள் அடங்கி இருப்போம். வாழ்வு தரும் ஊற்று அவரிடமே உள்ளது என்பதனை நம்புவோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் என திருப்பாடல்கள் 31 அதிகாரத்திலே 1 வசனத்திலே கேட்டிருப்போம். ஆம், ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போம். நாம் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருப்போம். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உள்ளம் வலிமை பெறட்டும். ஆம், ஆண்டவருக்காக காத்திரு. ஒரு பொருளோ அல்லது ஒரு செயலோ நாம் நினைத்தவுடன் நடந்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு ஒருவேளை தெரியாமல் போய்விடும். ஆனால் காத்திருந்து அடைந்ததை எந்த சூழலிலும் நாம் ஒரு பொக்கிஷமாகவே காத்து கொள்வோம் அல்லவா? எனவே உடனே நம் கைக்கு கிடைத்ததை விட மிகுந்த காத்திருப்புக்கு பின் கிடைத்ததற்கு வலிமையும் மதிப்பும் மகிழ்ச்சியும் அதிகமல்லவா? நம்மை படைத்த இறைவனுக்கு நமக்கு எப்பொழுது எது தேவை, எது நல்லது என்பது தெரியும். எனவே ஆண்டவரை போற்றி பாடுவோம். அவரே நம் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்ப்பவர். ஆண்டவரே நம் ஆயர், நமக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது நம்மை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு நம்மை அழைத்து செல்வார் என்பதனை உரக்க சொல்வோம். காத்திருப்பின் பயனை விரைவில் சுவைப்போம் என நம்புவோம். ஆண்டவரே நம் விண்ணப்பத்தை தகுந்த காலத்தில் நிறைவேற்றுவார் என நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நினைத்தது நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை புதியதொரு சிந்தனையில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.